நம்ம உயிர் காக்கும் உறுப்பு அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் நம்ம உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அதை பற்றின விவரங்களை தான் உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன் அதுல நம்ம முதல்ல எப்படி எந்த உறுப்பை பத்தி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் உங்கள் இல்லங்கையை விரிச்சுக்கோங்க அப்படியே அதை நெஞ்சில வச்சு இடது பக்கமாக வச்சு பார்த்திங்கன்னா லேப்டாப் லேப்டாப்னு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் என்ன அப்படின்னு உணர்றீங்களா அது தாங்க நம்ம இதயத்தின் கீதம் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை கேட்கிற ஒரே கீதம் இது தாங்க இதயம் நம் உடலை வளர்க்கும் உறுப்பு நம் உயிர் காக்கும் உறுப்பு உடல் முழுமைக்கும் ரத்தத்தை விநியோகிக்கும் உறுப்பும் இதுவே இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா பம்ப் இருக்கும் அதாவது தண்ணி அடிக்கிற பம்ப் இருக்குது இல்லையா அது என்ன ஆன் பண்ணும் நமக்கு பம்ப் அடித்தோம்னா நம்ம கீழே இருக்கிற தண் தொட்டியில் இருக்கிற தண்ணி எடுத்து மேலே வரைக்கும் அந்த பம்பில் போ அடித்தோம்னா வரும் அதே மாதிரி தாங்க நம்ம இதயத்துலேயும் நம்ம இதயம் பம்ப் அடித்தோம் அப்படின்னா அந்த அந்த இதயம் வந்து பம்ப் அடிக்கும் பம்ப் பண்ணோம் அப்படின்னா ரத்தம் வந்து நம்ம உடலில் இருக்கிற எல்லா பக்கங்களுக்கும் எல்லா பக்கங்களுக்கும் அப்படியே ரத்தத்தை விநியோகிக்குதுங்க இது வந்து துணை உறுப்புகளான இரத்த குழாய் இதோடு சேர்ந்துக்குது இதையும் காற்றோட்ட மண்டலம் உருவாகிறது அதனால் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா ரத்தம் வந்து மேலேயும் கீழேயும் நல்லா நம்ம உடம்புல சுத் சுத்தமாக விநியோகிக்கப்படுது சரி இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க இதை வந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இங்கிலாந்தை நாட்டை சேர்ந்த வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவ விஞ்ஞானிங்க தாங்க கண்டுபிடிச்சாரு இது இரத்த சுழற்சி மற்றும் இதயத்தின் பணிகளை அவர்தான் விலக்கியும் கூறியுள்ளார் முதல் முதல்ல இதயம் ஒரு பம்பு போல செயல்படுதுன்னு சொன்னவரும் அவரு தாங்க சரி இப்போ இதயத்தின் அமைப்பை பார்க்கலாம் மனித இதயம் அவரவர் உள்ளங்கை அளவுதான் இருக்கும் அதன் எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா எவ்வளோ இருக்கும் ஏறக்குறைய முந்நூறு கிராம் தான் இருக்கும் மனித இதயம் மார்பு கூட்டின் மத்தியில மா மார்பெலும்பு மற்றும் விலா எலும்புக்கு பின்னால இரண்டு நுரையீரல்களுக்கு இடையில் உதர விதானத்துக்கு மேல அமைஞ்சிருக்கு இது சற்றே இடப்பக்கமாக சாய்ந்து தசையார்களின் துணையால் ஒரு பூட்டு போல தொங்கிக் கொண்டிருக்குது கவழ்ந்து வைத்த தாமரை மொட்டு வடிவில் இந்த இதயம் உட்குழிவுள்ள ஒரு தசைக்குழாயின்னு சொல்கிறாங்க இதயத்தின் உண்மையான நிறம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு காவி அப்படின்னு சொன்னாலும் இதயத்தை போற்றியுள்ள கொழுப்பு படலம் அதற்கு மஞ்சள் நிறத்தை தருது சரி இதில் இதய உரைகள்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா இதயத்தின் பிரதான தசைப்பகுதிக்கு மயோகார்டியம் என்று பெயர் இதை இதய தசை என அழைக்கலாம் மயோசைட்ஸ் என்னும் செல்களால் உருவான தசை பகுதி தான் இந்த பகுதி இதயத்துக்கு உள்ளே ரத்தம் வருது அப்படின்னா தசை பகுதிக்கு எண்டோகார்டியம் அப்படின்னு பெயர் இதை இதய உள்ளுறை என்று அழைக்கலாம் இதய தசையின் வெளிப்பகுதியை எபிகார்டியம் எனும் தசை மேலுரை மூடியுள்ளது பிஸ்கட் சாக்லேட் போன்றவற்றை சுற்றி பாதுகாப்புக்காக காகிதம் சுற்றப்பட்டு இருப்பது போல இதயத்தின் இயக்கம் தடையின்றி நிகழ அடிப்படுதல் விபத்து போன்ற வெளி அதிர்ச்சியிலிருந்து இதயத்தை காக்கிறதுக்கு இதயம் மொத்தத்தையும் பொரி அப்படிங்கிற உரை வந்து அதுக்கு வந்து சூழ்ந்து வச்சுரு சூழ்ந்துருக்கு இது வந்து இதய வெளி உரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உரையானது இரு மடிப்பு கொண்ட ஒரு பை போல இருக்கும் இதனுள் சுமார் வந்து ஐம்பது மில்லி லிட்டர் நிணநீர் திரவம் இருக்குது இதற்கு இதய வெளி உரை திரவம்னு சொல்லுவாங்க இதய தசைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் இதயத்தில் எலும்புகளே இல்லைங்க முழுக்க முழுக்க அது ஒரு தசை கோலம் இதய தசைகள் சில சிறப்பு குணங்களை கொண்டுள்ளன லயம் தூண்டுத்திறன் சுருங்கி விரியும் தன்மை கடத்தும் தன்மை லயம் அப்படின்னா இதய தசைகள் இதய துடிப்பினை ஒரு சீரான லயத்துடன் மேற்கொள்ள வைக்கின்றன தூண்டுத்திறன் அப்படின்னா இதய தசைகள் தூண்டு உள்ளவை புற தூண்டுதலுக்கு ஏற்ப அவை சுருங்குவதன் மூலம் எதிர்வினை புரியக்கூடியவை சுருங்கி விரியும் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் வேதிப்பொருள் மின்சக்தி போன்ற புற தூண்டல்களால் இதயம் சுருங்கி விரியும் தன்மையை பெறுது கடத்தும் தன்மை இதய தசைகளுக்கு கடத்தும் இருப்பதால் இதயத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படும் மின் தூண்டல் தங்கு தடையின்றி இதயத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பரவுது அடுத்து பார்த்தீங்கன்னா இதய அறைகள் இப்போது நம்ம வீட்டில் தனித்தனியாக அறைகள் இருக்குங்க அது வந்து அதே மாதிரி தான் நம்ம மனி மனித இதயத்துலேயும் மொத்தம் நான்கு அறைகளாக இருக்குது அது வலது மேலறை இடது மேலறை என இரண்டு மேல் அறைகள் வலது கீழறை இடது கீழறைன்னு ரெண்டு கீழறைகள் இருக்குங்க மேலறைக்கு எற்றியம் என்பது மருத்துவ பெயர் எற்றியம் என்பது ஒருமை எற்றியா என்பது பன்மை இதய கீழறைக்கு வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது பெயருங்க அப்போ பார்த்துக்கோங்க இதயத்தின் மேலறைக்கு ஏற்றியம் ஏடி ஆர்ஐயுஎம் ஏற்றியம் அதே இதய கீழறைக்கு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல் அப்படின்னு பேருங்க தசையால் ஆன தடுப்பு சுவர் வந்து ஒன்று இருக்குது இதயத்தில் நடுவில் செங்குத்தாக இருக்குங்க இதய அறைகளை வலப்புறம் இடப்புறம்னு ரெண்டாக பிரிக்குதுங்க இது இந்த தடுப்பு சுவர் வந்து இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று மேலறை இடைச்சுவர் மற்றொன்று கீழறை இடைச்சுவர்னு சொல்வாங்க இப்போ இரண்டு மேலறைகளுக்கும் இடையில் மேலறை இடைச்சவர் வந்து இன்ட்ரேட்டியல் செப்டியோம் அமைந்துள்ளதுங்க இது மேலறைகளை வலது மேலறை இடது மேலறைன்னு பிரிக்கிறது இரண்டு கீழறைகளுக்கு இடையில் கீழறை இடைச்சுவர் இது கீழறைகளை வலது கீழறை இடது கீழறைன்னு பிரிக்குதுங்க இதயத்தில் துளை இருக்கு அது எப்படி இருக்கு இயல்பான இதயத்துல இரத்த தடுப்பு சுவர்ல துளை எதுவுமே இருக்காதுங்க ஆகவே தான் வலப்புற இதயத்தில் இருக்கும் இரத்தம் இடப்புற இதயத்துக்கு நேரடியாக செல்ல முடியாது அதுபோல இடப்புற இதயத்தில் இருக்கும் இரத்தம் வலப்புற இதயத்துக்கு நேரடியாக செல்ல முடியாது பிறவி குறைபாடு காரணமாக சிலருக்கு இந்த சுவரில் துளை இருக்கலாம் இதைத்தான் இதயத்தில் துளை விழுந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க அப்போது இதயத்தின் வலப்பக்கத்தில் உள்ள ரத்தம் அதாவது அசுத்த ரத்தம் இடப்பக்கத்தில் உள்ள சுத்த இரத்தத்தோடு கலந்துடுது அதனால தான் இந்த இரத்தத்தில் பிராணவாயுவின் அளவு குறைஞ்சு போகுது விளைவு என்ன பாதிக்கப்பட்ட குழந்தை அழும்போதெல்லாம் அதன் உடல் நீல நிறமாக மாறும் இந்த குழந்தைகளை நீல குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த ரத்த குறைபாட்டை அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியும் இன்னைக்கு இதயத்தின் முதல் பாகம் பார்த்தோம் அதில் பாத்தீங்கன்னா எதை எதை பார்த்தோம் இதயத்தின் அமைப்பு பார்த்தோம் இதய உரைகள் இதய தசைகள் பார்த்தோம் இதய அறைகளை பார்த்தோம் இதயத்துளையும் துளையும் பார்த்துருக்கோம் இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இந்த இதயத்தை பற்றின விவரங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்